வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அரேஸ் ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஜென் ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஜென் அவடர் ஹிஸ்ட்ரி என்ன ஜென்ன என்ன ஷார்ட்டாக கொஞ்சம் நல்லா மீனிங்ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ ஜென் அப்படின்னு ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா ஜென் அப்படின்னதுக்கு ஜஸ்ட் பி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது யார் ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லாக ரிசர்ச் ரொம்ப தெளிவாக தெரிய வந்ததுங்க நமக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடியது தான் ஏன்னா இந்த ஜென் என்ற கான்செப்டை கொண்டு போனதே வந்து போதி தர்மர் ஸோ போதி தர்மர் யார் அவருடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு சில விஷயங்கள் ரேஸ் ஓர் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலாக புத்தா புத்திசம் அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மெடிடேஷன் அந்த தியான் மெடிடேஷன் வேர்டே வந்து ஒரு ஆங்கில வார்த்தை ஸோ நம்மளுடைய இந்தியாவில் நம்ம பயன்படுத்தியது தியான் தமிழ்ல நம்ம தியானம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் மெடிடேஷன் அப்படின்னும் போது புத்தர் என்ன மெடிடேஷன் பண்ணாருன்னா விபாஷனா மெடிடேஷன் ஸோ இந்த தியான் அப்படின்றது வந்து எப்படின்னா ஸோ புத்திசம் வந்து ரெண்டு விதமாக பிளவுபட்டது மகாயானா ஹினயானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த மகாயானா ஃபார்ம் ஆஃப் புத்திசம் தான் வந்து நம்ம போதி தர்ம ஃபாலோ பண்ணது இந்த மகாயானா இதில் இவர் வந்து ஆக்சுவலாக சைனாவுக்கு எடுத்துகிட்டு போகும்போது அது வந்து சான் அப்படின்னு சொன்னாங்க பிறகு பல ஆசிய கண்ட்ரிஸ்க்கும் சரி இல்லை ஜப்பான் அங்கெல்லாம் போகும்போது ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் தான் நேம் வந்து சென்னுன்னு ஆச்சு ஸோ இந்த போதி தர்மர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருடைய குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் வந்து பிரக்யாத்ரா ஸோ இவருடைய கோரிக்கை ஏற்று தான் வந்து இவர் புத்திசம்லாம் ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே பரவிடுச்சு சைனாவில் அதுக்கப்புறமா தான் போதி தர்மர் அங்கே போகிறாரு ஏன்னா அவங்களுடைய குரு அவருடைய குரு வந்து சொல்கிறாங்க பிரகேத்ரன்றவங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அவங்க ஒரு பெண் இது பல இடங்களில் வந்து மறைக்கப்பட்டிருக்குது அது என்ன காரணம் என்று தெரியல பட் ஆனால் நான் பார்த்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பண்ணதில் வந்து இதுதான் ரிசல்ட் அப்படின்னு வந்துச்சு நெக்ஸ்ட்டு போதி தர்மம் வந்து அங்கே போகும்போது என்னென்ன அவருக்குன்னு சில கஷ்டங்கள் இருந்துச்சு ஸோ எங்கிருந்து ஆரம்பித்தது இவருடைய ட்ரைனிங்கு இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா பார்த்தோன்னா உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும் பார்க்கும்போது போதிதர்மர் இவங்க யார் இவங்களுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பல்லவ டைனாஸ்டி இன்னைக்கு இருக்கிற காஞ்சிபுரம் இருக்குது பார்த்தீங்களா சென்னை பக்கத்தில் அந்த அங்கே தான் வந்து இவங்க அப்பா வந்து சிம்மவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர் ஃபிஃப்டி பிசி இப்போ அந்த சமயத்தில் தான் அவங்க ஒரு ஆண்டுட்டு இருந்தார் இந்த சிம்மவர்மன் வந்து ஆக்சுவலாக வந்து மகாயான புத்திசம் வந்து என்கரேஜ் பண்ணார் அதனால் அங்கே இருக்கிற அவர் ஆண்டு வந்த மக்களுக்கு அந்த புத்திசம் வந்து அவங்கள்ட்ட பரப்புறதுலேயும் சரி மக்களுக்கு உதவுறதுலையும் சரி ரொம்ப ஆயத்தமாக இருந்தார் ஸோ அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா இந்த பிரஜனாத்ரா அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா பிரக்யாத்ரானு சொல்கிறோம் பிரஜனாத்ரா அதாவது இவங்களோட போதி தர்மரோட குரு அவங்க வந்து யாருன்னா டுவெண்ட்டி செவன்த் பேட்ரி ஆக்கா புத்திசம் ஃபார்ம் ஆஃப் புத்திசம் ஸோ அவங்க வராங்க ராஜ்யத்துக்கு வரும்போது உடனே புத்திசம் ரொம்ப பிடிச்சி அதை எம்ப்ரேஸ் பண்ண காரணத்தினால இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு நீ அவங்கள்ட்ட சில விஷயங்கள் கற்றுக்கோன்னு அனுப்புகிறாரு அப்போ தான் இவருடைய உண்மையான பேர் என்னன்னா போதிதாரா தாரா அப்புறம்தான் அது வந்து போதி தர்மா அப்படின்னு அவருடைய நேம் உருவாகுது ஸோ இந்த மாதிரி இவர் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு அறுபத்தி ஏழு வயசில் வந்து அவங்களுடைய குரு இறந்து போயிடுறாங்க இறந்து போகிற சமயத்தில் நீ சைனாவுக்கு போகணும் நீ கற்றுக்கிட்ட இந்த சில விஷயங்களை அங்கே எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க உடனேயே சரி ரைட் வே இவரும் உடனே கிளம்புறாரு கிளம்பும் போது இவருக்கு நிறைய இடையூறுகள் நிறைய பிரச்சனைகள்லாம் அங்கே இருந்தது அங்கே இருக்கிற மக்கள் இவரை என்னென்னு கூப்பிட்டாங்கன்னா ப்ளூ ஆமாங்க இது தாங்க போதி தர்மரோட இது இவர் வந்து போதி தர்மர் எப்பயுமே வந்து நேரடியாக பார்த்து யாரையும் பேச மாட்டார் ஒரு செவரை பார்த்து தான் வந்து மற்றவங்களுக்கு என்ன அவங்க கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லுவார் ஸோ இவருடைய நினைவாக இப்போ கூட அங்கே இருக்கிற சில எல்லாம் நிறையா இருக்குங்க ஸோ போதி தர்மர் அப்படின்றது ஏதோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்செப்டோ ஒரு மித்தோ கிடையாது ஸோ இவர் மூலமாக தான் அந்த ஜென்ன்ற ஒரு விஷயமே அதாவது ஜென்னை வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்றத அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஒரு எயிட் பாயிண்ட்ஸில் நீங்கள் ஈஸியாக டெவலப் பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன் பட் ஆனால் சிம்பிளாக சென் அப்படின்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட் பி அதாவது வி ஷுட் நாட் லிவ் இன் த பாஸ்ட் அண்ட் வி ஷுட் நாட் எக்ஸ்பெக்ட் மோர் அபவுட் த ஃப்யூச்சர் வி ஷுட் லிவ் இன் த ப்ரெசண்ட் அதாவது கடந்த காலத்தை பற்றி நினச்சி வருத்தப்படவும் கூடாது எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப அதிவீதமாக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வாழவும் கூடாது இப்போ நம்ம வாழ்க்கை இதுவே நிலையானது இதை நினச்சி வாழணும் அப்படின்றது தான் அதான் ஜஸ்ட் பி அப்படின்னு சொல்கிறது ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு இதில் பார்ப்போம் இப்போ உங்களுக்கு இந்த போதி தர்மரோட டோட்டல் ஹிஸ்ட்ரி அதை பற்றிலாம் பார்த்தது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கைண்ட்லி கிவ் யுர் லைக்ஸ் அண்ட் கிவ் யூர் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் and don't forget to click the bell icon. Thank you.